அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம். எமது குருநாதர் ஞானாசிரியர் ஞானக்கண்ணன் பாவனா கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தமது வயதையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் எமக்காக தான் கற்று பெற்று கொண்ட ஞானதவ அனுபவ பட்டறை அனுபவத்தை கொண்டு அவ் அனுபவங்கள் எந்தெந்த சித்தர் பாடல்களில் இடம்பெற்றுள்ளது என்று தெளிவாக உணர்ந்து அவற்றை நம்முன் இரகசியங்கள் நிறைந்துள்ள ஞான மார்க்கத்தின் ஞான பெட்டகத்தில் இருந்து பெருங்கருணை கொண்டு நம்முன் எடுத்து வைக்கின்றார். அவற்றை கண்டு கேட்டு ஞான தெளிவு பெற்று ஞான மார்க்கத்தில் சத்தியத்தை நோக்கி பொறுமையாக மன உறுதியோடு பயணிப்போமாக. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம். வணக்கம் ஐயா. மதுரை மாவட்டத்திலிருந்து ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், திருவள்ளுவருக்கு சீடர்கள் உண்டா ஐயா? இதை விளக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குருவே சரணம். வணக்கம். இன்றைய உங்களுடைய கேள்வி திருவள்ளுவருக்கு சீடர்கள் உண்டா என்பதாகும். திருவள்ளுவருடைய முதல் சீடர் கொங்கணச் சித்தர் என்பதற்கு ஒரு பாடல் ஆதாரமாக உள்ளது. அதன் பிறகு இரண்டாவது சீடராக ஏலேலை சிங்கம் என்ற ஏலேல சுந்தரம் இருந்தார் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. இப்போது சில பாடல்களை கூறுகிறேன், கேளுங்கள். எத்திசையும் புகழ் விளங்கும் ஏலேலா எனக்குரைத்த புத்திதனை மற்றோர் புகழ்ந்துமே தான் கேட்டு சத்திதனை விட்டுலகில் சார்ந்து தவசிருந்தார் வெற்றி பெற்ற கொங்கணர்க்கு விரித்துரைத்தேன் கற்பமதை. கற்பம் 365வது பாடல். இதன் பொருளாவது, எட்டு திசையும் புகழ் விளங்கும் ஏலேல சிங்கமே, உனக்கு நான் செய்த உபதேசத்தை மற்றவர்கள் புகழ கேட்ட பலர் சக்தியாகிய சுழுமுனையை விட்டுவிட்டு உலகியலில் சார்ந்து தவம் செய்தனர். நான் காயகல்பம் தயாரிப்பது பற்றி கொங்கணச் சித்தருக்கு உபதேசித்தேன் என்பதாகும். இந்த ஏலேல சிங்கன் என்பவர் தனுஷ்கோடியிலே கப்பல் வாணிபம் செய்தவர் என்பதை இந்த நூலிலிருந்து நாம் அறிகிறோம். இப்பாடலிலிருந்து கொங்கணச் சித்தர் திருவள்ளுவரின் முதல் சீடராக இருந்தார் என்று தெளிவாகிறது. தனுஷ்கோடியில் கப்பல் வாணிபம் செய்த ஏலேலை சிங்கம் என்ற ஏலேல சுந்தரம் திருவள்ளுவரின் இரண்டாவது சீடராக இருந்தார் என்பதற்கு சில சான்றுகளை கூறுகிறேன். சொன்னேனே ஏலேல சுந்தரனே பூரணத்தை அன்னையிடம் வாங்க அறிவித்தேன் உந்தனுக்கு. கற்பம் 386வது பாடல். தென்பாக ஏலேல சிங்கமே உந்தனுக்கு இன்பாக சொன்னேன் இதனை அறிந்திடுவாய். கற்பம் 349வது பாடல். மைந்தனே ஏலேல சிங்கா கேளு, மற்றவருக்கு உரைப்பதில்லை உனக்கு சொன்னேன். நவரத்ன சிந்தாமணி சூத்திரம் 108வது பாடல். இவ்வாறு திருவள்ளுவருக்கு கொங்கணச் சித்தரும் ஏலேல சுந்தரமும் ஆக இரண்டு சீடர்கள் இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் உள்ளன. வணக்கம். இதுவே உங்கள் கேள்விக்கான பதில். தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஆதரவை வழங்கி வரும் அனைத்து ஆன்மீக சன்மார்க்க நேயர்களுக்கு உள்ளம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நேயர்களே, குருவே சரணம். உங்கள் திருவடியே தஞ்சம். வணக்கம்.